இல்லை இன்னைக்கு சர்க்கியூட் ஹவுஸுக்கு போயிட்டு ஐல் ஹாவ் அ டிஸ்கஷன் வித் த வைஸ் சான்சலர் ரெஜிஸ்டார் அண்ட் அதர் அஃபிஷியல்ஸ். அதுக்கு பிறகு ஈவினிங் நான் அருப்புக்கோட்டை போகிறேன். நாளைக்கு அருப்புக்கோட்டையில் காலேஜில் விசாரணை பண்ணுறேன். அதுக்கு பிறகு சனிக்கிழமை திரும்பி சென்னை மதுரை வந்து மதுரையில் விசாரணையை கண்டினியூ பண்ணுவோம். இன்றைக்கி நான் யூனிவர்சிட்டிக்கு போகல, இன்றைக்கி சர்க்கியூட் ஹவுஸில் தான் இருக்க போகிறேன். சாட்டர்டே அன்னைக்கு நீ யூனிவர்சிட்டிலேயா எங்கள் சர்க்கியூட் ஹவுஸ்லையாங்கிறது இன்றைக்கி முடிவு பண்ணிட்டு எவ்வளோ நாள் இந்த வந்து சனிக்கிழமை வரைக்கும் ஸ்டே பண்ணுறதா இருக்கேன். மறுபடியும் அடுத்த வாரம் வருவேன், ஒரு 3-4 டேஸுக்கு வருவேன். போலீஸ் சைடில் ஒரு என்கொயரி சிபிசிடி பண்ணுறாங்க, இப்போ நீங்களும் பண்ணுறாங்க, ரெண்டு தரப்புலையும் வந்து ஏதாவது ஒரு கிளாஷ் ஆகக்கூடிய சான்சஸ் எதுவும் இருக்காது? கிளாஷ் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை, பிகாஸ் போலீஸ் தரப்பு என்கொயரி வந்து ஒரு கிரிமினல் ஆக்ஷனை என்கொயரி பண்ணுறாங்க. என்னோடய என்கொயரி வந்து இது வந்து இந்த ஒரு ஒழுக்கக்கேடான சம்பவத்துக்கு என்னென்ன காரணம், இது பின்னணியில் என்ன இருக்குது, அதை பற்றி விசாரிக்கிறது. அதை யூனிவர்சிட்டிக்கால் ஏதாவது தொடர்பு இருக்கா, யூனிவர்சிட்டி அஃபிஷியல்ஸ் கூட ஏதாவது தொடர்பு இருக்கா, இருந்ததுன்னா அது எந்த அளவுக்கு தொடர்பு இருக்குது, அதை பற்றி விசாரிக்கிறதுக்கு தான் நான் என்ன போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் போலீஸோட ஹெல்ப் எதுவும் கேட்குற மாதிரி இருக்கு சார்? அதாவது நான் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, ஆரம்பிக்கிற போது தான் தெரிஞ்ச, நான் ஆரம்பிச்சபோது தான் தெரியும். அந்த அவசியம் இருந்தால் நிச்சயமாக ஹெல்ப் கேட்போம். சம்மந்தப்பட்ட நிர்வாக பிரிவு அவங்களையும் விசாரிக்கிறதுக்கான பிளான் இருக்குது. எல்லாருடைய ஒத்துழைப்புடன் தான் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம என்கொயரி பண்ண முடியும். அதனால் யாரையும் அவங்க ஜெயிலில் இருக்கிறதுனால நீங்கள் அதுக்கு எதுவும் அதுக்கான நடவடிக்கை எடுப்போம். பெண் உங்களுக்கு ஒரு பெண்ணு நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்க, நீங்களும் நல்லா நல்லா கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லி இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.